என்ன சொன்ன? எனக்கு ஆட்சேபனையா? எங்கேயோ பிறந்தவனுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. என் கூட பிறந்த வண்டியாவன் அவ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என்னைக்கு என் தம்பி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறானோ அன்னைக்கு தாண்டி இனிமே நமக்குள்ள சந்தோஷம். ஓகே, குட் நைட். வெல்கம் வெல்கம், வாங்க சார். வக்கீல் புருடாச்சாரி வாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உரைச்சா உங்க பொண்டாட்டி வருத்தப்படுவாங்க, உங்களே டைவோர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எங்க வீட்டு கூப்பிட்டு உங்களை உரைச்சா செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். செந்திலுக்கும் விஷயம் தெரியக்கூடாது, உங்களையும் உதைக்கணும். அதனால்தான் இது என் ஃப்ரெண்டு வீடு, இங்க உங்களை கூப்பிட்டு அமைச்சிருக்கேன். லோக், என் தம்பிக்கு அனுப்புன விவாகரத்து நோட்டீஸ் முதல்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்க. இல்ல அறிவு கட்டம் உண்டா? ஒன்னதான். நம்ம எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதாண்ட, செந்திலும் நாகலட்சுமியும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க கிழக்கால வரீங்க, நான் வடக்கால வரேன். என்ன சார் சொல்றீங்க? இது உன்னுடைய ஃப்ரெண்டு வீடு தானே? ஆமா. பயத்தை பசிக்குது, ஒரு ரவா தோசை ஏற்பாடு பண்ண. விஷயத்தை முதல்ல சொல்லுங்க சார். சரவணமுத்து, நான் மட்டும் அந்த நாச்சியார்புரம் நாகராஜனை நடு ரோட்ல மடக்கி இருக்கலன்னா அவன் வேற ஒரு வக்கீல பாத்திருப்பான், செந்திலுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பான். நடுவுல நான் பூந்தேன்டா முட்டாள். என்னப்பா சொல்லுங்க சார்? இந்த வேங்கப்புலி வரதாச்சாரி ஒரு கணவனையும் மனைவியும் பிரிச்சு வச்சதா சொன்னா யாரா நம்புவான்? சேர்த்து வைக்கிறவன்டானா? அது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். ரவா தோசை கட்டன என்னாச்சு? பின்ன ஏன் சார் நீங்களே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினீங்க? நீதானே புடவை இழுத்து இடுப்புல சொல்லிக்கின. மை வைஃப். குழந்தை, நான் செந்திலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னா செந்தில் நாகலட்சுமிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பான். ஏற்கனவே கோபத்துல பனமரத்தினுடைய உச்சியில உட்காந்துருக்கிற நாச்சியார்புரம் நாகராஜன் அப்புறம் இமயமலை உச்சியில போய் உட்காந்துருப்பான். அப்புறம் ரெண்டு பேரையும் நான் எங்க சேர்க்கறது? அப்படி என்ன இப்போ உங்களுடைய பிளான் என்ன சார்? நாம செந்திலுடைய கௌரவத்தை முச்சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அவனை தலையில தூக்கி வச்சு கூத்தாடி இருக்கிற இந்த ஊரு நாளைக்கு அவன் மூஞ்சில சீத்தூன்னு காரி துப்பணும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த தான்கிற அகம்பாவம் ஈகோ ஒழியணும். அவனா நம்ம கிட்ட வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லணும். அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு நாம அவங்கள சேர்த்து வைக்கணும். பாத்தியல, ரவா தோசை சாப்பிடாமலேயே மூளை எப்படி எல்லாம் வேலை செய்யறது? சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான நோக்கம்னா கோர்ட்டுக்கு வந்து எப்பேற்பட்ட பச்சையான புழுகை சொல்ல சொன்னாலும் நான் தயார். இது சத்தியம். இப்போ என் பேர் என்னன்னு கேளுங்க. உன் பேர் என்ன? படே குலாம் அலி கான். இந்த அளவுக்கு போய் சொல்ல தயார். வெரி குட்ரா படேகுலா மலிகான். சார், கூட இருந்து குளிப்பறிச்சா அந்த நண்பன் புரூட்டஸ், இந்த நண்பன் புரூட்டஸும் குளிப்பறிப்பா. ஏன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எந்த கோணி புழுகும் சொல்ல தயார். என்னையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார். யூ டூ புரூட்டஸ். சார், தயவு செஞ்சு நான் பொம்பளை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொம்பளை வாயால வரக்கூடாது எப்பேற்பட்ட ஆகாச புழுகையெல்லாம் நான் கோர்ட்ல சொல்ல தயாரா இருக்கேன். என்னையும் நீங்க உபயோகப்படுத்திக்கங்க சார். கவலைப்படாதம்மா, உன்னையும் நான் கண்டிப்பா உபயோகப்படுத்திக்க போறேன். பொய் சொல்லத்தானே? ஆமா, என்ன உங்க அப்பா மகா வித்வான் சம்பந்தத்தினுடைய மூச்சியே காணும். அப்பா நேரடி தாக்குதல்ல இறங்குவோமா? முருகா, அசத்தியமே ஜெயத்தே பொய் மேல வெல்லும். பொய் சொல்றதா முடிவு பண்ணிட்டீங்க? அப்புறம் முருகன் தொண்டு மேல எதுக்கு? என்னடா முன்கால வர்ற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்திம்பேர். எதுக்குடா? பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி சார்பில் முதன் முதல்ல அவங்களுக்கு எதிராக நான் தான் வாதாட போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்திம்பேர். பாச்சுக்கண்ண. என்ன அத்திம்பேர்? சைலன்ஸ். கடவுளால ஒன்னு சேர்த்து வைக்கப்பட்ட தம்பதிகளை பிரிச்சு வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது
சட்டமும் சரி அதை பாதுகாக்கிறீங்கள மாதிரி நீதிபதிகளும் சரி வருத்தப்படாமல் இருக்க முடியாது. ஆனாலும் எங்க கடமையை நாங்க செய்யறோம். இந்த கேஸ் நடந்து வாதங்கள் முடிஞ்சு நான் தீர்ப்பு எழுதுற கடைசி நிமிஷத்துக்குள்ளேயாவது இந்த தம்பதிகள் ஒண்ணு சேரணுங்கிற பிரார்த்தனையோட இந்த கேஸ நான் தொடங்குறேன். மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ஸ்டார்ட். ஐயோ மிஸ்டர் வரதாச்சாரி, ஆரம்பிங்க சார். ஏதாவது பிரச்சனையா? யுவர் ஆனர், ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், இது என்ன வேடிக்கையா இருக்கு? வழக்க வாதாக வந்த வக்கீல் ஸ்டார்டிங் ட்ரபிள்னா நம்ம என்ன தள்ளிவிட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும்? யுவர் ஆனர், பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்டீங்க, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன். உடனே எனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைச்சு இவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல. ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங்லயே ட்ரபிள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன். இது சிரிக்க வேண்டிய பிரச்சனை இல்ல, கொஞ்சம் சீரியஸா அணுக வேண்டிய பிரச்சனை. இதெல்லாம் பெருமதிப்பிற்குரிய எதிர்கட்சி வக்கீல் மிஸ்டர் பார்த்தசாரதிங்கிற பாச்சுவுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. என்ன, அவர் சட்டக்கல்லூரியில படிச்சு பிஏபிஎல் பட்டம் வாங்கியிருக்கலாம். வாழ்க்கைங்கிற பள்ளிக்கூடத்துல அவர் இன்னும் ஒன்னாம் கிளாஸ்ல கூட அடி எடுத்து வைக்கல. அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. இது ஒரு காரணம் மிஸ்டர் செந்தில், அவரும் படிச்சவர் தான். வாழ்க்கையில மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர். பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார். ஆனா அவரே வாழ்க்கை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையே. தன்னுடைய தாலி கட்டின மனைவியை எப்படி நடத்துறது அப்படின்னு அவருக்கே இன்னும் புரியலையே. இந்த மாதிரி ஒரு புருஷன் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எந்த மனைவி சார் அப்செக்ட் பண்றீங்க? இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் என் கையால கூட நான் தொட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சாட்சியத்தை வச்சுதான் சொல்றேன். யார் இந்த சாட்சி? மிஸ்டர் ஜி ஆர் கே. ஜி ஆர் கே, ஜி ஆர் கே, ஜி ஆர் கே. இவர் யார் சார்? என்னுடைய உயிருக்குயிரான நண்பர். இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் உண்டா? குடி பழக்கம் உண்டு. ஜி ஆர் கே, ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஜி ஆர் கே, இவர் எந்தெந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில எல்லாம் கலந்துகிட்டாரு, அந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறத இந்த கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? அதான் சார் அவர்கிட்ட இருக்கிற கிரேட் ஸ்பெஷாலிட்டி. மத்தவங்க எதிரில் அவர் குடிக்கவே மாட்டார். ஏன்னா இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா. யாருக்கு தெரியாம நான் தனியா வாங்கிட்டு வர அவர் மொட்டை மாடியில உட்காந்து தனியா குடிப்பார். யார் வீட்டு மொட்டை மாடியில? என் வீட்டு மொட்டை மாடியில சார். சோ இவர் குடிக்கிறது உங்களுக்கும் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா சார். தட்ஸ் ஆல் வரணும். மிஸ்டர் பாச்சு, எனி க்வெஸ்சன்ஸ்? நோ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ப்ரொசீட். சோ தினமும் ராத்திரி இவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி எழுப்பி அவளை குதிரச்சவுக்கால அடிச்சா எவதா சார் பொறுத்துட்டு இருப்பா? நோ நோ, இது அப்பட்டமான போய். நான் அவளை குதிரச்சவுக்கால அடிச்சா இது வரைக்கும் நான் அவளை தொட்டது கூட கிடையாது. சத்தியமா சொல்றேன் இவரானர், இது நாள் வரைக்கும் அவளை நான் தொட்டது கூட கிடையாது. சாட்சி இருக்கு சார். கூப்பிட முடியுமா சார்? கூப்பிட்டா அந்த சாட்சியை உங்களால விசாரிக்க முடியுமா சார்? இவரானர், அந்த சாட்சி யாரா இருந்தாலும் குறுக்கு விசாரணை செய்ய நான் தயாரா இருக்கேன். அந்த சாட்சி வேற யாரும் இல்ல, இவருடைய அண்ணன் சரவணமுத்துவும் அன்னி உமா மகேஸ்வர். இப்ப எந்த சாட்சியை சார் கூப்பிடுறது? ரெண்டு பேரையும் சேர்த்தே கூப்பிடுவோம். ஒரே சமயத்துல ஒரே குண்டுல ரெண்டு சாட்சிகளா? கஜேந்திரன், தம்பதியில பிரிக்கிற பாவத்துக்கு தான் நாம் அடிக்கடி ஆளாடுறோமே. ஒத்துமையா இருக்கிறவங்களை நாமே பிரிக்கணும். அவங்கள ஒன்னாவே கூப்பிட்டு புண்ணியத்தை தேடிக்குவோம். ஜோடி சேர்ந்தே வரட்டும். சரவணமுத்துவும் சம்சாரமோ, சரவணமுத்துவும் சம்சாரமோ, சரவணமுத்துவும் சம்சாரமோ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சரவணமுத்து, இதோ கூண்டுல நிற்கிறாரே மிஸ்டர் செந்தில்,
அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே கிடையாது. உனக்கு தெரியுமா, அவளுக்கும் தெரியாது, சோ ரெண்டு பேருக்குமே தெரியாது. நீ எல்லாத்துக்கும் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நமக்குள்ள ஒரு சிக்னல் இருந்துட்டா பெட்டர். நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? சார், நீங்க யார கேக்குறீங்க? இதோ கூண்டுல நிக்கிறாரு அவரா? நான் அவருக்கு பின்னாடி யாரையோ பார்த்து சொல்லிட்டேன். இவரை நல்லாவே தெரியுமே, என் தம்பி இல்லடி.